எந்தவிதமான புள்ளி விவரங்களும் இல்லாமல் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் சுமார் 60,000 வேலை வாய்ப்புகளை பாதுகாக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் உத்தரவு வெளியாகியுள்ளதாகவும் பிற்படுத்தப்பட்டோர் உரிமைக்கான கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் உரிமைக்கான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரத்தின சபாபதி இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே தலைவராக இருக்கின்றனர் என கூறியவர், கடந்த அதிமுக அரசு எந்த சட்டத்திற்கும் உட்படாமல் தேர்தலுக்காக அரசியலுக்காக வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீட்டை 1985 அம்பாசங்கர் அறிக்கையின் அடிப்படையில் வழங்கியது என குற்றம் சாட்டினார். இந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையம் என்று அம்பாசங்கர் காலத்திலிருந்து இன்று வரை அந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே தலைவர்கள். அவர்கள் செய்தது என்ன? அந்த சமூகத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், 2021 பிப்ரவரி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு கூட்டணி வேண்டும் என்பதற்காக இந்த 20% எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் எந்த சட்டத்திற்கும் உட்படாமல் அன்றைய அதிமுக அரசு வன்னியர் என்ற ஒரு ஜாதி, அதில் நிறைய பேர் சப்காஸ்ட் இருக்கும்பாங்க, அது ஒரு ஜாதி தான் எப்படின்னு கேட்டா நான் சொல்லல, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிஷ் பண்ண எம்பிசி லிஸ்ட்ல சீரியல் நம்பர் 26 அதுல அது ஒரே ஜாதி வன்னிய குல சத்திரியர், விச் இன்க்ளூட்ஸ் ஒரு 2-3 4-5 சப்செக்ட போட்டிருக்காங்க. பட் இட் ஹாஸ் பின் ரெகனைஸ்ட், அவங்க அந்த யார் பள்ளி படையாச்சி இப்படி யாரா இருந்தாலும் தே ஆர் கால்டு வன்னிய குல சத்திரியர். அது அதே மாதிரி நிறைய கம்யூனிட்டிகள் இருக்கு, கவுண்டர்னா வேளாள கவுண்டரு, துளுவ வேளாளர், பால வேளாளர் அப்படி இருக்கு, பட் தே ஆர் ஆல் கால்டு கொங்கு வேளாளர்னு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. ஸோ ஒரு சமூகத்திற்கு 10.5% கொடுத்தார்கள். எப்படி 10.5% கொடுத்தார்கள் என்றால், அதே அம்பாசங்கர் எப்போ 1985 ரிப்போர்ட்டு 36 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ரிப்போர்ட்டின் பேரில் கொடுத்தாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சமூகம் அந்த சமூக தலைவர்களாலேயே எங்களது சமூகத்தினர் 100,000 பேருக்கு மேல் அரசு வேலைவாய்ப்புகளில் இருக்கிறார்கள் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டு, எங்கள் சமூகத்தினர் 15% மேல் அரசு வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் என்று அவர்களாலேயே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சமூகத்திற்கு மீண்டும் 10.5% கொடுத்தாங்க. அதே சமயம் ஒரு அரசாங்க உத்தியோகம் கூட பெறாத, இன்றளவும் ஒரு அரசாங்கம் உத்தியோகம் கூட பெறாத 28க்கும் மேற்பட்ட சமூகங்கள் இன்றளவும் இருக்கின்றன. ஏன் அப்படி இருக்குன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் உச்ச நீதிமன்றமும் திருப்ப திருப்ப என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு 5 இயர்ஸ் சில ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, பல ஜட்ஜ்மெண்ட் 10 இயர்ஸ் சொல்லுது, மேக்சிமம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தரவுகளை எடுத்து எந்த சமூகம் இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்று முன்னேறி இருக்கிறார்களோ அவர்களை பின்தள்ளி அவர்களை எலிமினேட் பண்ணி, யாருக்கு ஜாபே கிடைக்காம யாருக்கு ஹையர் ஸ்டடீஸ் வாய்ப்பே கிடைக்காம இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் மற்ற இடங்களில் செய்யறாங்க. ஆனா இங்க அதை பத்திலாம் கவலை இல்லை. இங்கே இந்த ரிசர்வேஷனுங்கிறது இளைஞர்களுடைய கல்வி எதிர்காலம், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அரசு வேலைவாய்ப்பு, இவை அத்தனையும் அரசியலுக்காக, கூட்டணிக்காக, பதவி பணம் இவற்றிற்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்படி கொடுத்த பின்னாடி இதில் வந்து எம்பிசியில் இருக்கிற மற்ற கம்யூனிட்டி தான் பாதிக்கப்பட்டாங்க, நீங்கள் ஏன் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் பாதிக்கப்பட்டேன்னா, இது பேக்வேர்ட் கம்யூனிட்டிகிட்டேருந்து எடுத்து 20%. இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி டாமினேஷன் அப்படின்னு பயன்படும். இன்னொரு பக்கம் இப்போ ஒரு கரண்ட் ஆக்டில் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்கன்னா இனி இது 15 வருஷத்துக்கு கொண்டு போவாங்க. அது எல்லாத்தை விட கொடுமை, பசித்தவர் பலர் இருக்க, ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடைக்காதவர் இருக்க, ஏன்னா 1000 ரூபாயும் ஒரு டாஸ்மாக் பாட்டிலும் கொடுத்து எல்லாம் ஓட்டு வாங்கிக்கிறீங்க, அதுக்கு பின்னாடி எங்களோட உங்களை மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கை நீங்கள் எதிர வேணாலும் விளையாடுங்க. ஒரு அரசாங்க உத்தியோகத்தை வந்துட்டான்னா 30 வருஷம் இருப்பான். இப்போ அடுத்த 60,000 ஜாப் வரப்போகுதுங்க இந்த ரிட்டையர்மெண்ட் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணதுனால, 27,000 + 27,000 54 + அதர் ஜாப்ஸ் 60,000 போஸ்ட் வருதுங்க. அந்த 60,000 போஸ்ட் இப்போ விட்டுட்டா, காலி பண்ணிட்டா, 50%க்கு மேலே இப்படிப்பட்ட ஆட்கள் உட்காந்துக்குவாங்க. நிறையா பசங்களோட அடுத்த 30 வருஷம் அவன் அந்த பக்கம் வர முடியாது. அது ஜட்ஜ்மெண்ட் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நாங்கள்
ரொம்ப வேகமாக 12 நாள் தொடர்ந்து ஆர்குமெண்ட் நடந்ததுங்க. இதனோட வேகம் காமிச்சதும் இது தான். அவங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட் போவாங்க, நாங்களும் ஏதோ ஒன்று அதுக்குண்டான ப்ரொசீஜரெல்லாம் போவோம். நாங்கள் ரோட்டுக்கு வரல, பஸ் அடிக்கலை, கல் அடிக்கலை. ஒருவேளை அரசாங்கம் வந்து அதனால தான் எங்களை பார்க்க மாட்டேங்குதோன்னு தெரியல. பார்க்கலைன்னாலும் பண்ண மாட்டோம், பார்க்கலைன்னாலும் பண்ண மாட்டோம், அமைதியான போராட்டம் தான் பண்ணுவோம்.